ஹே ஹாய் காய்ஸ், நம்ம கங்குபாய் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை பாடாக படுத்திட்டுருக்காங்க, அவளுக்கு வலுக்கட்டாயமாக வந்து மூக்குத்தி குத்திட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இப்போ போக போக எல்லாம் பழகிறோம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அவள் வந்து ரூமில் தனியாக இருக்கா, ஒருத்தவன் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டுருக்கா, அவள் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. அப்படியே அந்த இடத்த தான் காட்டுறாங்க. நிறைய பேர் பொண்ணுங்கள்லாம் வெளியே நின்றுட்டு எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்தோட இதே அப்படித்தான். அதுக்கடுத்து உள்ள ஒருத்தவ இருக்கா, ஒரு குண்டச்சி, அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. இப்படியே நான் மடிச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு செத்து போயிடும், இதுக்கு கங்குபாய் தான் கரெக்டு, அவள் வந்தால் மட்டும்தான் அவன் மனசை மாற்ற முடியும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு காரில் வந்துட்டு அப்படியே வந்து மாசா இறங்குறாங்க. ஆலியா பட் தான் அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. சரக்கு பாட்டிலோட என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. வெளியே கதவு திறந்து விட்டானே அவங்களும் வெளியே வந்து நிற்கிறாங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸில் வருவாங்க. அவங்களும் வந்துட்டு வராங்க. எல்லாருமே வந்து வணக்கம் வைக்கிறாங்க, சலாம் வைக்கிறாங்க, கை காலெல்லாம் உழுகுறாங்க. அவ்வளோ வந்து ஃபேமஸாக இருக்கிறாங்க. இங்கே வெளியே வந்துட்டு இவளும் பேசுகிறா, வந்துட்டியா உனக்காக இவ்வளோ போயிட்டீங்க, அவள் ரொம்ப அடம் பிடிக்கிறா, அவள் மனசை நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆலியா பட்டும் உள்ளே வரா. உள்ளே அந்த பொண்ணு வந்துட்டு மயக்க நிலமில் கட்டி போட்டு வேற வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து என் பொண்ணை எந்திரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லா கதவு ஜன்னல்லாம் திறந்து விடுறா. தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அவள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா, இருந்தாலும் நான் உனக்கு பாசமாக தரேன் அப்படின்னு சொல்ல அவளும் வந்து வாங்கி குடிக்கிறா. அதுக்கடுத்து எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எப்படியாவது என்னை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்ட் தான் இங்கே கொண்டு வந்து விட்டான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல, என் கதையை பற்றி நீ கேளு, இங்கே எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது, எனக்கும் ஒரு கதை இருக்குது, அப்படி கேட்டானா நீ வந்து மனசு மாறிடுவேன்னு சொல்ல இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஜோராக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்குறா. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறா, செம்மையாக காட்டுறாங்க. அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த இடமே, வந்துட்டு ரொம்ப குதூகலமாக இருக்குது. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ரொம்ப இதாக வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டான்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவன் வரான் பாருங்கள். இவன் தான் வந்து லவ் பண்ணுறவன், இவனை ஏன் நான் ஹீரோயின் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி, நீ இந்த மாதிரி வந்துட்டு அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லாத, பின்னாடி வந்து அவங்களும் உன்னை இப்போ நினச்சி பெருமைப்படுவாங்க, நீ கம்முனு என் கூட வந்து வந்துடு, நான் சொன்ன இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல அவளும் வந்து நம்பிடுறா. அதுக்கடுத்து ட்ரெயினில் வந்து காட்டுறாங்க, அவன் லவர் கூட வந்துட்டு போயிட்டுருக்கா. இந்த மாதிரி வந்து நான் சொன்னதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னை பெரிய வந்து ஹீரோயின் ஆக்கி விட்டுருன்னு சொல்ல, ஐயோ அம்மாவோட சாவி வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, அதையே கூட யாருக்கிட்டையும் கொடுக்காம, இல்லை இது அம்மா கிட்ட தான் நான் கொடுப்பேன்னு பத்திரமா வைக்கிறா. அவளுக்கு தான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. அதனால் நான் அவன் வேறு லவ்வரும் ஆச்சா, அதனால் அவன் கூடயே போகிறான், அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவள் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இங்கே என்ன எல்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிடு, இங்கே என்ன பகல் நேரத்துலலாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருந்தாங்க ஆக்டிங்கை பற்றி, அதனால் களைப்பில் எல்லாம் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடுறான். இங்கே எல்லோரும் வந்து இவளையும் வெறிச்சு வெறிச்சு வந்து பார்த்துட்டே இருக்க, இவள் எஸ்கேப் ஆகி வெளியே வரும்போது ஒரு குண்டச்சி உட்காந்துட்டுருப்பா. வா பொண்ணு அப்படின்னு சொல்ல, எங்கே அவன் அப்படின்னு கேட்கும்போது, அவள் உள்ள பொருட்கள்லாம் வைக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, இவளும் வந்து உட்காடுறா, இந்த மாதிரி உனக்கு ஆக்டிங் வந்து சொல்லி கொடுக்க சொன்னால் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நான் தான் உனக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி அத்தை அப்படின்னு. அதுக்கடுத்து உள்ளதானே இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உள்ளே வரும்போது முன்பக்கமும் பூட்டிடுவாங்க, பின்பக்கமும் கதவை பூட்டிடுறாங்க. அத்தை என்ன பண்ணுறீங்க, கதவை தரங்க, இப்படி என்ன அவன் விளையாண்டுருக்கானா, இப்படிலாம் பண்ண மாட்டேனே, தயவு செஞ்சு கதவை தரங்கன்னு சொல்ல அப்படியே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அந்த சீனை கட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அந்த குண்டமாக உள்ளே வரா, உள்ளே வந்துட்டு தண்ணியை குடிக்கிறா. ஆனால் நம்ம ஆலியா பட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் நீ வலுக்கட்டாயமாக வந்துட்டு நடந்துக்கிற மாதிரி வச்சுக்காத, ரெண்டு நாள் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீயே மனசு மாறு, இல்லைன்னா எல்லாரும் வலுக்கட்டாயமாக உன்னை வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசிட்டு போக, அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கா, ஆனால் வேற வழி ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா காலையில் விடியுது, அவளும் வந்துட்டு எல்லா பொண்ணுங்க மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கிறா. ரெடியாகும் போது பாருங்கள் அவள் கண்ணில் எவ்வளோ வந்துட்டு வழி இருக்குன்னு, வேறு வழி இல்லாமல் ஒரு எந்திர மாதிரி வந்துட்டு அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. இதை அந்த குண்டச்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு போகிறா. அவளும் வெளியே வந்து நிற்கிறா, என்ன பண்ணுறது எப்படி நிற்கிறதுன்னு கூட தெரியல. அந்த இடமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக அவளுக்கு தெரியுது. அது பக்கத்தில் இருந்தவங்க இப்படி தான் நீ நிற்கணும், அப்போ தான் உன்னை பார்த்து எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணிட்டு போகிறா. அவ கண்ணில் பாருங்கள் எவ்வளோ வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருக்க. இங்கே ஒருத்தவன் பார்த்துட்டு, நீ உள்ளே வா, இதுக்கு தானே நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போக, அந்த குண்டச்சியும் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடுறான். அங்கே இருட்டில் கூட வந்துட்டு இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது, அவ்வளோ மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா
அந்த இடமே ஃபுல்லாக வந்துட்டு வெளிச்சத்துலேயே அந்த வேலையும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த குண்டம்மா வந்துட்டு, இங்கே பாரு நீ நல்லா அவங்கள கவனிச்சியாமா, அதனால உனக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இந்தா உன்னோடது உன்னோட பங்கு இது தனியாக கொடுத்தாங்கன்னு சொல்ல அதை அப்படியே எரிச்சு விட்டுறா. இனிமேல் வந்து என்னோடது வந்துட்டு கங்கா இல்லை கங்கு அப்படிங்கிற மாதிரி பேரும் சொல்லிட்டு போறா. இதுலேயே வந்துட்டு என் லைஃப் முடிஞ்சிருச்சு இந்த நைட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு காட்டுறாங்க. எப்பயும் போல ரெடி ஆகிட்டு இருக்கா, பக்கத்தில் இருக்கிறவ தோழியா ஏத்துக்கிறா, கம்மல் கொடுக்குறா. இந்த மாதிரி வந்துட்டு என்ன தங்க கம்மல்லாம் கொடுக்குற, இது அந்த குண்டச்சிக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த குண்டச்சியும் வந்துட்டு இன்னும் கிளம்பாம இருக்கீங்களா, வெளியே போய் நில்லுங்க சீக்கிரமா டைம் ஆச்சுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு விடுமுறை வேணும், நாங்கள் வந்து படத்துக்கு போகணும், எல்லாருக்கும் வந்து லீவ் இருக்குல்ல அதே மாதிரி எனக்கும் ஒரு லீவ் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரா. இவனால இந்த குண்டச்சினாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கடுத்து ஒரு படத்து தேட்டருக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே ஒருத்தவன் வந்து அடாவடியாக வந்துட்டு ரவுடி தர பண்ண சும்மா சொத்து சொத்துன்னு அதே இடத்துல வந்து அடிச்சு தாக்குறா. தேவையெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் பேசிட்டு இருந்தனா உனக்கு அவ்வளோதான்டா அப்படின்னு, அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி, மற்ற இடத்துல வந்துட்டு இப்படி நடந்துகிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டு போக, அதுக்கடுத்த சீனில் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படம் பார்த்த மாதிரி தான், அவன் கூட வேற நீ சண்டையை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோழிங்க கேட்க, யாருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எழுதிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை பற்றி ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது, அதனால அதை பற்றி பேசிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி வந்து அன்புள்ள அப்பா அப்படி இப்படின்னு நைட் நேரத்தில் யாரோ வந்துட்டு எவனோ வந்திருக்கான், அது நம்ம ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இங்கே வந்துட்டு அந்த குண்டம்மா வந்துட்டு உள்ள எல்லாரையும் வந்து எழுப்பி விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை மட்டும் எழுப்பி விடுறா. நைட் நேரத்தில் கூடவா அப்படின்னு சொல்லும்போது, இதில் இந்த வேலையிலலாம் இப்படி எதிர்பார்க்க கூடாது, கூப்பிடும் போது போகணும் அப்படின்னு சொல்ல, அவளும் உள்ளவரா அவனை பார்த்தா சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்க. அந்த குண்டம்மா கேட்குற மாதிரி தெரியல, எனக்கு தெரியும் நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல. ஆனால் அவன் வந்துட்டு துப்பாக்கிலாம் வேற வச்சிருக்கான். இவன் பார்த்தன்னா சரியில்லாத மாதிரி தோணுது, நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருது. அவளும் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்கா. ஆனால் இந்த குண்டம்மா வந்து கேட்குற மாதிரியே தெரியல, ரொம்ப உள்ள வந்துட்டு சவுண்டாக இருக்கணும்னு, பிரச்சனை முத்தி போயிடும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவளும் உள்ள வந்து பார்க்குறா. அந்த குண்டச்சியும் டேய் ஏதாவது பண்ணுங்கடா, கதவை தரங்க, அவளை ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏய் என்ன நான் காப்பாத்துறமா இருமா இருமான்னு சொல்லிட்டு அந்த குண்டச்சி கத்திட்டு இருக்கா. அவனை பாருங்களேன், நம்ம ஹீரோயினை போட்டு வாட்டி வதவிடிச்சு சித்திரா வதை பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 தையல் பக்கம் வந்துட்டு வயிற்றுல போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மிருகம் வந்துட்டு மிருகத்தனமும் நடந்திருக்குது. அதுக்கடுத்து அந்த குண்டம்மா வந்து எப்பயும் போல இதெல்லாம் வந்து சகஜந்தாமா, இருந்தாலும் நான் வந்து உன்னை நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள திட்டுறாங்க. உங்களை நம்பி நாங்க வந்தோம்னா இந்த மாதிரிதான் எங்களுக்கு உண்டான நிலைமையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குண்டச்சிக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை, அவளுக்கு பணம் மட்டும்தான், அதனால அவ அந்த இடத்துல இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வெளியே இருக்கும்போது அவளை ஒரு மாதிரியே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுங்க கூட உள்ள வந்து அவ தனி அறையில வந்து வச்சுட்டு போறாங்க. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனை வந்து சும்மா விடக்கூடாது, அவன் எவ்வளவு மிருகத்தனமா நடந்திருக்கான், அவனுக்கு சிகரெட் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவளும் வந்து தம் அடிச்சுக்கிறான். அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே வந்து இவன் தான் டானு. இந்த டானை பார்த்தனாலே வந்துட்டு இவளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு அவங்க தோழிங்க சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பார்க்க வராங்க. இவன் தான் வந்துட்டு பெரிய தலைன்னு வச்சுக்கலாம், டான்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நாங்க தனியா பேசுறேன்னு சொன்னோன்னு, நான் வந்து தொழுகிட்டு வரேன், நீ வந்துட்டு தனியா வந்து மேலே நீ மாடியில பாரு அப்படின்னு சொல்ல, இவனும் வந்துட்டு டான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வரான். உனக்கு பெண்ணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன், இங்க பாருமா உனக்கு என்ன பிரச்சனை, நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு நாங்க வந்துட்டு வாக்களிக்கிறோம் எல்லாம் பண்றோம், ஆனா எனக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ பேசிட்டு இருக்கா. ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல, கடைசியில் அவன் உடம்புல இருந்த தழும்பை வந்து காட்டோனையே இவன் ரொம்ப பாவப்படுறான். இவனை வந்துட்டு மனசிலகி, சரி நான் ஒருத்தவனை அனுப்பி வைக்கிறேன், வீட்டுக்கு வாசல்ல நிப்பான், நான் உன்னை தங்கையே எடுத்துக்கிறேன், உனக்கு ஏதாவது செலவு வேணுமான்னு கேட்கும்போது அவன் வேணான்னு சொல்றான், இது ஒரு அண்ணனா கொடுக்குறேன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அந்த இடத்துல இருந்து போறா. வழக்கம் போல எல்லா தொழிலும் நடந்துட்டு இருக்குது, வெளியே எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க கீழே நின்றுட்டு இருப்பான் பாருங்க, அவன் வந்து வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயின் வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த குண்டம்மா வரா, ஏற்கனவே ஒரு மிருகம் வந்துச்சுல அவன் தான் வந்திருக்கான், அவன் நீதான் வேணுமாமா அப்படின்னு சொன்னானே. தோழிங்க எல்லாருமே திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அவன் இப்பதான் சரியா இருக்கான்னு சொன்னானே. இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னானே, நீ வெளியே இருக்கான்ல அவங்ககிட்ட போய் சொல்லு, அதான் டான் ஏற்கனவே அனுப்பி வச்சிருப்பான்ல அவங்ககிட்ட போய் சொல்லு, இதை தெரியப்படுத்தணும் டான்க்கு அப்படின்னு சொல்ல, அதுல தோழியில ஒருத்தவன் வந்துட்டு இந்த போய் டான் கிட்ட சொல்லு அவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்ல, இவன் அடிச்சு பிடிச்சி சைக்கிள்ல ஏறி ஓடுறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த மிருகத்துக்கிட்ட ரூமுக்குள்ள போயிருக்கிறா, ரூமையும் சாத்துறாங்க.
அதுக்கடுத்து உள்ள இனி என்ன தழும்புல சரியாயிடுச்சு போல இருக்கு, இதை விட உனக்கு பெரிய தழும்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி சாக அடிக்கிற அப்படி அடிக்கிறான். இங்கே டானும் வந்துடுறாங்க, வேக வேகமாக அவங்க ஆட்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு அவனை சும்மா தர 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 தரன்னு இழுத்துட்டு வராத கூட தான், டே கதவு தரடா இவனை கதவை திறக்கிறியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவனை சும்மா டான் பொழந்து கட்டுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு கெத்தா மாசம் வெளியே நடந்து வரான், ஏன்னா யாருமே அவன் வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்படியே பார்த்துட்ருக்க அவனை பார்த்தீங்கன்னா குத்துயிரும் குளையருமா வந்துட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவன் பக்கத்தில் வந்துட்டு டே என் பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிட்டு அவள் பட்டுக்கு வந்துட்டு போயிடுவா. அந்த குண்டிச்சி அப்படியே வந்து பேனு பார்த்துட்ருப்பா. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனும் நீங்கள் இப்படியே இருக்கீங்க உங்கள் நிலைமைக்கு அடுத்து வந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மைண்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஏ கங்கு உன்னை பார்க்கறதுக்கு தான் இவன் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை வேணும் காய்ச்சலாக இருக்கு வேணும் தொட்டுப்பாருன்னு சொன்னானே இவனும் பயந்துட்டாமாமா உனக்கு காய்ச்சலாக தான் இருக்குது, ஏன்னா டானுக்கு பயந்துட்டு இவளும் வந்துட்டு வலுக்கட்டாயப்படுத்த மாட்டான், இவனும் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இவளும் வந்துட்டு பெரும் மூச்சு விட்டுட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வந்துட்டு எல்லா வேலையும் வந்து நடந்துட்டுருக்குது. இங்கே ஒரு தோழி வந்து கூப்பிடுவா நம்ம ஹீரோயினை, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லும்போது அந்த குண்டச்சி வந்து செத்து போயிருப்பா. அந்த பணத்தை வந்து கையில் கொடுத்து இது உனக்கு உள்ள வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க அம்மா கொடுக்குற கொத்து சாவியை வந்துட்டு என்னை பிடுங்கி வச்சுருப்பா, அதை எடுத்துக்கிட்டு இனிமேல் நம்ம லைஃப்பை நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவன் மட்டும் வேகமாக வந்துட்டு மேலே மாடிக்கு ஓடி போயிடுவா. அதுக்கடுத்து வந்துட்டு மறுநாள் கழித்து ஒரு ஃபோட்டோவை வச்சு உக்காந்துட்டு இருக்கா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு அதிகமாக பணம் வேணும்னு சொல்லும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தோழி வந்து பேசிகிட்டு இருக்கா, ரெண்ட்டெல்லாம் இனிமேல் ஜாஸ்தி ஆயிடுச்சு இனிமேல் எல்லாம் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு இஷ்டம் தான் இருங்கலன்னா வெளியே போங்கன்னு வந்துட்டு ரொம்ப மாஸ் காட்டி பேசிகிட்டு இருக்கேன். அவனும் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு போகிறான். ஏ தோழி வந்துட்டு சொல்கிறா, ஏன் செம்மையாக பேசிட்ட போல இருக்கு, ஏன்னா ரொம்ப பயந்துட்டாவே சூப்பராக பேசுகிறோம்மா அப்படின்னு சொல்கிறானே இவன் இருந்துட்டு இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா, அவங்க தோழிங்களாம் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாரி. இது எதுக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தேர்தல் ஒன்று வருது அதில் நீங்கள் தான் நிற்கணும் கங்குபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நானா நானாக வந்து நிற்க மாட்டேன் ப்ளீஸ் என்னை இதில் வந்து வலுக்கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது, எங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கட்டிப்பிடிச்சி வந்து அழுதுட்டுருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த சாரியை எடுத்து கட்டிக்கிறான். அதையே கட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு சிரிக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு பார்ப்பாரு, இப்போ உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன், இந்த ரெண்டு சாக்லேட்டில் வந்துட்டு நீ எது தேர்ந்தெடுக்கிறியோ அதுதான் இங்கே இருக்கியா இல்லை என்ன பண்ணுறதா இருக்க என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸை கொடுத்தோன்னே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் வந்து சாய்ஸ் பண்ணோன்னே வெளியே வந்துட்டு சண்டை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். 1000 ரூபா கொடுத்து அவளை விலைக்கு வாங்க, நீ என்னன்னா வந்தோடனே அப்படி கெத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு நான் 10000 ரூபா கொடுக்குறேன் அவன் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, என்ன காசு இருக்கிற திமிரில் நீ ஆடிக்கிட்டு இருக்கியா, என்ன தேர்தல் நின்னன்னா சரி பெரிய ஆளாயிடுவியா, இந்த இடத்துல எல்லாம் உனக்கு யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவள் பக்கத்தில் வரா, வந்து கொடையை வாங்கிட்டு போயிடுறா. அதுக்கடுத்து அந்த சீனில் காட்டுறாங்க அவளோட இடத்துக்கே கூட்டிகிட்டு வரா கங்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு தான் இருக்கும், அதாவது அந்த இடத்துக்கு அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுரு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கையில் கொடுத்து அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு அனுப்பி விட்டுறா. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள சாரியை எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வரான் பாருங்க, இவன் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம். இந்த ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் லுக்லேயே வந்து அவுட்டுங்க, நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி வந்து இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நான் இந்த பையனை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு காட்டிட்டு இது அளவிடுன்னு சொல்லும்போது அவன் தட்டை தடுமாறி எடுக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நீ இப்படியே ரொம்ப பயப்படுற என்ன தொடவா செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக பேசிட்டு, சரி ஓகே என்ன சேலை எடுத்துக்கொடு அதில் நீ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெண்மையாக இருக்கணும் கலராக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, அவனும் வந்துட்டு இது ஒரு அண்ணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெருமையாக இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. அவளும் வந்துட்டு சரி ஓகே இதுவும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து எம்பியை போல நம்ம ஹீரோ கீழே நின்றுட்டு அவளை வந்து ரொமான்டிக் விட்டுட்டுருக்கிறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக இருக்கீங்க ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழேன்னு ஜாடமாடையாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயின்னு பார்த்துட்டு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடணும் கீழே வான் சொல்லும்போது நீ கீழே ஏறு நான் மேலே இருந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு சீட்டு கட்டை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கா. கீழே மூணு சீட்டு கீழே போட்டிருப்பா, மூணு வந்து அவள் கையில் வச்சுருப்பா. இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ரொமான்டிக்காக வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான், டேய் மரியாதையை போடா கட்டாளே அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவான்.
அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வந்து இதில் வந்து ஜெயிச்சிருவா. அதுக்கடுத்து கீழே வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது வந்தனை கொன்றுவன் மவனை ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். திடீர்னு திரும்பி பார்ப்பான் பாருங்கள், அவன் வந்துட்டு மேலே வந்து அந்த சீட்டை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற மாதிரி வந்துருப்பான். அதுக்கடுத்து ரெண்டு பேரும் வந்துட்டு எப்பயும் போல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா, நீங்கள் தண்ணி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் அப்படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் பேசிக்க மாட்டான். பக்கத்தில் அவங்க லவரோட ஃபோட்டோவை கூட திருப்பி வச்சுருவா இந்த பையனுக்கு தெரியாமல். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மனசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினியாவை வந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த நாள் கீழே வந்துட்டு நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒத்துக்கிட்டு சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூடையே வந்து போகிறான். ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே வந்துட்டு ரொமான்டிக்காக இருந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு வண்டியிலேயே அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் வந்து லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. இவங்க கடைசியில் வந்து ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்க. இவன் வந்துட்டு ரொம்ப ஒரு அரவணைப்பான ஒரு அன்பை தான் எதிர்பார்க்குறா. அதுக்கடுத்து சீனை காட்டுறாங்க. இங்கே வந்து அவள் தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே ராணி ஒருத்தன் வந்திருக்கா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிரியாக வந்திருக்கா தேர்தலில் நிற்கிறதுக்கு. அவகிட்ட வந்து நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் வரணும்னா நீங்கள் அதை விட பெருசாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பண்ணிட்டே போச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட வந்துட்டு அடுத்த பார்ட்டு வரும் பாருங்கள். இதுதான் ராணி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு எதிராக தேர்தலில் நிற்கிறவ. கடைசியில் இவங்க கூட போட்டி போட்டு ஜெயிப்பாள இல்லையான்னு அதையும் பார்த்துடலாம். அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நமக்கு ஹீரோயினுக்கு லைட்டாக அள்ளு விடுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்காங்க. ஆனால் வெளியே பார்த்தா தெரியல. அப்போ அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டானை பார்க்கறதுக்கு மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி கங்குபாய் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னானே, சரி நான் வர அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னானே, உங்களுக்காக நான் ஒன்று சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு.